சாத்தான்குளம்ல ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்க்கு நடந்த கொடுமைக்கு பல பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னுமே வந்து நீங்கள் ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ எடுத்தீங்கன்னா அந்த ஹேஷ்டாக தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக தான் ஸோ பல திரைப்பிரபலங்களாகட்டும் சரி அரசியலில் இருக்கிற உச்ச பதவியில் இருக்கிறவங்களாகட்டும் சரி எல்லாருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக இயக்குனர் ஹரி இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா நான் வந்து போலீஸார்களை போற்றி சில திரைப்படங்கள் எடுத்திருக்கேன் என்னோட சிங்கம் திரைப்படமாகட்டும் சரி சாமி திரைப்படமாகட்டும் சரி இந்த படங்களை நான் சீக்வன்

அப்படின்னு சொன்னாரு சோ ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க இந்த கேஸ்ல அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அறிக்கை வெளியிட்டு அவரோட ஆறுதல தெரிவிச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாருன்னா உடனே அந்த குடும்பத்துக்கு கால் பண்ணி அவரோட ஆறுதல தெரிவிச்சிருக்காரு அதை பார்த்த உலக நாயகன் உடனே அவரும் கால் பண்ணி தன்னோட பங்குக்கு தன்னோட ஆறுதலையும் தெரிவிச்சாரு இதுக்கிடையில நம்ம ஹரியோட ட்வீட்டை பார்த்த சூர்யா என்ன ரியாக்ட் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா நானும் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்கேன் போலீஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற கேரக்டர் வந்து நான் டிஃபைன் பண்ணிருக்கேன் ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் கஷ்டமா இருக்கு போலீஸார்களை வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா பாத்திருப்போம் நல்லது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க அதுக்குன்னு போலீஸார்கள் எல்லாரும் கெட்டவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லவங்களும் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி சில ஆட்கள் பண்ற விஷயம் மற்ற எல்லாருக்குமே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துது சோ கண்டிப்பா நம்ம ஜெயராஜுக்கும் ஃபெனிக்ஸ்க்கும் நியாயம் கிடைச்சே ஆகணும்னு சொல்லி சூர்யா அவர் பங்குக்கு பேசியிருக்காரு இன்னொரு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைரமுத்து அவர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி இரங்கல் செய்தியா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே தன்னோட கவிதையை கொண்டு வர வைரமுத்து இவங்களுக்காகவும் ஒரு கவிதையை வடித்தது மட்டும் இல்லாமல் அது கீழே அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம் அப்படின்ற மாதிரி கீழே வந்து கவிதை கீழே முடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஜெயராஜுக்கும் ஃபெனிக்ஸ்க்கும் நல்லது நடக்குமா அவங்களுக்கு நியாயம் கிடைக்குமான்றது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது அந்த அதிகாரிகள் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இது ஒரு தண்டனையிலே சேராது ஏன்னா டிரான்ஸ்ஃபர்னா அவங்க இங்கேருந்து வேற ஊரில் போய் அதே வேலையை தான் செய்ய போகிறாங்க சஸ்பென்ட் பண்ணால் என்ன இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வேலையில் போய் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தண்டனை லிஸ்ட்லேயே வராது ஒன்று அவங்கள பணி நீக்கம் செய்யணும் இல்ல அவங்களுக்கு தூக்கு தண்டனை தரணுன்ற மாதிரி பொதுமக்கள் அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அரசு இதுக்கு என்ன முடிவெடுக்க போதுன்னு தெரியல இதில் என்ன ஹைலைட்னா அந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளில் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி ஒரு கொலை கேஸ் அவர் மேல இருக்கு இதே மாதிரி ஒரு கைதியை செல்லில் துன்புறுத்தி அந்த கைதியும் இறந்துருக்காங்க அந்த கொலை கேஸ் அந்த போலீஸ் அதிகாரி மேல இருக்கு ஸோ அந்த முதல் கேஸ்லயே வந்து அந்த போலீஸ் அதிகாரிக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருந்தார் ரெண்டாவது வாட்டி அவர் ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ மொதல் வாட்டி போது ரெஸ்கேப் மறுபடியும் எஸ்கேப் எஸ்கேப் ஃபர்ஸ்ட் அரசியலில் ஓட்ட இருந்திருக்கு அரசாங்கத்தில் சட்டத்தில் ஸோ ஸோ எதுக்கு நம்ம கவர்மெண்ட் போலீஸ் அதிகாரிகளை இப்படி பண்ணுறாங்க ஏன் பாதுகாக்கிறாங்க அப்படின்ற கோவம் மக்களுக்குள்ளே வந்திருக்கு அரசாங்கமே இப்போ சிபிஐ சிபிஐ கிட்டே இந்த இந்த கேஸை கொடுத்துருக்காங்க அது அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா கரெக்டான ரெண்டு பேருக்கும் வாங்கி தராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்